சரோசா என்ன டீல ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சு வருவாங்க ஒரு பேச்சுக்கு கேட்ட ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க வாய்ப்பாடு டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேலை இல்ல டெய்லர் ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க சிரிப்பு ஒரு பெரிய மனுஷன் பழம பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இத கரெக்டா கவனி சாப்பாடு கொண்டு போனோம் அதுக்குதான் பஸ் காசு மக்கா ஏன்டா சாப்பிடாம போச்சு எங்க அக்கா ஊட்டிக்கு போகணும்னு 30 ரூபாய் கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்ல அதனால ஸ்கூலுக்கு சாப்பிடாம போச்சு நீ வெளியில போயிரு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்த என்கிட்ட சொல்லு என்ன பைசாவே தர்றேன் ஆனா நான் திருநதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத சரி நடக்கலாம் மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை வீட்டுக்கு வந்தனா ரூமுக்கோட போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன் நினைச்சேன் பணத்தை காணாமேனு நினைச்சேன் ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது என்னம்மா இந்த அறையாத்து பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா 30 ரூபாய் காணாமடா 30 ரூபாய் காணாம் ஏடா அழகப்பா நீ தானும் பொட்டிக்கோல இருந்து பணத்தை எடுத்த ஏப்பா விளையாடுறியா நான் காலையில போன இப்பதானே வர்றேன் நீ தானே மத்தியானத்துல வீட்டுலயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா பண்றதெல்லாம் பித்தாட்டம் அவன் மேல ஐயா பழி போடுறேன் இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருந்தே கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டியிருக்கு அடே அடே அழகப்பா இது ஆண்டவனுக்கே எடுக்காதுரா பழனிசாமி யோ பழனிசாமி குடியா இல்ல டெய்லர் யோ வச்சுக்கிட்ட என்ன வஞ்சனையா நீ வேணா டிராயர் திறந்து பாரு ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா என்கிட்ட இல்ல டெய்லர் பெசாம வேலை பாரு யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க ஆனா ஒட்டு போடுறதீங்க ஆனா இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவனா டேய் ஆறுமுகம் எந்திரி ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய்
ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர் இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எழுந்திரியா, மேல எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்க. போயா தேண்டா உட்காருங்க. போயா போடா போவானா. அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே. எங்க இங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க அப்ப வர இருங்க கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டே ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணும்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக்கு போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அது பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புறா வேலை கெட்டு போயிடும். புளூ நூல் வந்தோடனே தச்சிடுறேன். பாவங்க பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லியிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. ஒரே அடி சாத்தியம் போடா, விடாதீங்க ரெண்டு போடும் சூழல் இருக்கற. டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையை வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ அது சரி, கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோ லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர் இந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி கோவிச்சுக்காதீங்க, இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆகிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவகிரகமா? இல்லடா இது காஜாடுறா சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேனு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது, போன தடவை நகராட்சி கல்யாணங்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாக்கிரு, அவர் பிள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே என்ன கதாநாயக கட்டி பிடிக்கிறேன்னு சாதாரண விஷயமா?
அதுல வேற ரெண்டு டூ இட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க, 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. அஜிக்கோ எனக்கு அதெல்லாம் வராது, உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கோ. நம்ம சரோசா வீட்டுக்கு பின்னால்தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நடிக்க தெரியாது.